வணக்கம், நான் உங்கள் தாமரை. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ணணும், அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிளாஸை பற்றின சில அப்டேட்ஸ் தான் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஹூ ஆர் ஆல் கிளியர்ட் ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ். பிகாஸ் நிறைய கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் சில பேர்த்துக்கு தான் மெயின்ஸ் போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பராக பிளான் பண்ணி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் மெயின்ஸும் கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் தான் இருக்கணும். ஸோ அந்த ப்ராப்பர் ஸ்டடி பிளானுக்கு என்னால் முடிஞ்ச சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு மாடரேட் லெவல் குவஷின்ஸ் தான் இருக்கும். டஃப் லெவல் குவஷின்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30% மேக்ஸிமம் ஒரு 30% கொஷின்ஸ் தான் டஃப் லெவலில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே மாடரேட் லெவல் தான் இருக்கும். அதாவது நம்ம இந்த கொஷினை பார்த்தா அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு கொஷின் எடுத்து பார்த்தாலுமே சரிங்களா. ஸோ அப்படின்னும்பொழுது நமக்கு டோட்டலாக காம்போசிட் டைம் தான் கொடுத்துருக்கோம், 120 minutes. அப்போ அந்த 120 minutesல் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ப்ராப்பராக ஒவ்வொரு டைம் நீங்கள் அலாட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களால் எல்லா செக்ஷன்லேயுமே ஒரு தட் மீன்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்க சரிங்களா. கம்ப்யூட்டர் அவேர்னஸுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 minutes டைம் செட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ 120 minutes அப்படியே டைம் ரிவர்ஸில் தான் வரும். ஸோ 110 minutes வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க, கம்ப்யூட்டர் அவேர்னஸை முடிச்சிருங்க சரிங்களா. ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, ஸோ ஈச் செக்ஷன் 30 minutes செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, இங்கிலீஷ் நான் 20 minutesலேயே முடிச்சிருவேன் சார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அந்த 10 minutesை ஈச் செக்ஷனுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எந்த செக்ஷன் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த செக்ஷனுக்கு அந்த 10 minutesை ஃபுல்லாகவே நீங்கள் அலாட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பட் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே 30 minutes செட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ டோட்டலாக 90 + 10 எவ்வளோ 100 minutes போயிடுச்சு, இன்னொரு 20 minutes இருக்கு இல்லையா. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை நான் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் டச் பண்ணுவேன், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க சரிங்களா. பட் இந்த வருஷமும் அப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் கொஞ்சம் டஃப்பாக டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடிய பார்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கில் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அதனால் அது எப்பயுமே வந்துட்டு லாஸ்ட்டாக டச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கரண்ட் அஃபேர்ஸை ஒரு 15 minutesலேயே நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அங்கே கிடைக்கக்கூடிய அந்த 5 minutesை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆப்டி ரீசனிங்கில் சால்வ் பண்ணும்போது அந்த 30 minutes டைம் செட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக அந்த 30 minutes வரும்போது இந்த சம்முக்கு இன்னும் ஒரு 2 minutes கிடச்சிருந்தா நம்மளால் வந்துட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி சில சம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த சம்முக்கு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் டைமை சேவ் பண்ணுறீங்களோ அந்த சேவ் பண்ணக்கூடிய டைம்ஸை நீங்கள் பார்த்து வச்ச க்வெஸ்சனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்ரிடே வந்துட்டு மினிமம் ஒரு 1 mock போடுங்க. மோக் டெஸ்ட் போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ஷன் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரிவைஸ் பண்ணுங்க சரிங்களா. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 விஷயம் இருந்துச்சு, ஒன்று ரீசனிங்கு, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. ரீசனிங் விட கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ரொம்பவே டஃப்பாக தான் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியாது, பட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ரெடியாக தான் போகணும் சரிங்களா. ஸோ தினமும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மோக் டெஸ்ட் போடுங்க. மோக் டெஸ்ட்டில் இப்போ நான் சொன்ன டைமிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த ஆர்டருமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே கம்ப்யூட்டர் அவேர்னஸ் முடிச்சிருங்க ஓகேங்களா, 10 minutesல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 30 minutes ஆப்டி ஆர் ரீசனிங் ஆர் இங்கிலீஷ் யுவர் சாய்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் 30 minutesல் இந்த 3 செக்ஷனில் ஏதோ ஒன்று, நெக்ஸ்ட் 30 minutesல் இந்த 3 செக்ஷனில் ஏதோ ஒன்று, லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸை டச் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பூஸ்டப் பண்ணுமோ அந்த செக்ஷன் அட்டன் பண்ணுங்க சரிங்களா. சார் இல்லை எனக்கு வந்துட்டு கம்ப்யூட்டரை விட ஆப்டிடியூட் நான் அட்டன் பண்ணால் ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும், எனக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கிரியேட் ஆகும்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes வந்துட்டு ஆப்டிடியூட் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க சரிங்களா. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்ப்யூட்டரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன் சரிங்களா, அதனால் வந்துட்டு நான் ஏன்னா என்னோட மேஜருமே கம்ப்யூட்டர் தான் சரிங்களா, அதனால் வந்துட்டு கம்ப்யூட்டர் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லாதனால நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை நான் அட்டன் பண்ணிடுவேன் சரிங்களா. ஸோ அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஆப்டி வருவேன், அதுக்கடுத்து ரீசனிங், அதுக்கடுத்தது இங்கிலீஷ், அதுக்கடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். இதுதான் என்னோட ஆர்டர். ஸோ உங்களுக்கு எந்த ஆர்டர் வேணுமோ அந்த ஆர்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ சரிங்களா. ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் சில டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரீஸ் அஸ் வெல் அஸ் அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸ் ராங் நம்பர் சீரீஸில் நியூ பேட்டர்ன், அட் த சேம் டைம் அப்ளிகேஷன் சம்ஸில் டிஏ பேஸ்டு சம்ஸும் வந்துருந்துச்சு, பைப்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ்டு, குவான்டிட்டி பேஸ்டு சம், டேட்டா சஃபிஷியன்சி, இந்தந்த மாடல்ஸில் இருந்தனால தான் நமக்கு சம்ஸ் வரும் சரிங்களா. ஸோ எல்லாமே பார்த்தா அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் டைம் கிடச்சா இந்த சம் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான். அதாவது இந்த சம் டஃப்பு, இது நம்மளால் போட முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் இந்த சம் என்னால் போட முடியும், இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால்
போட்டுருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. இதில் இந்த ரெண்டாவது கேட்டகரி தான் இந்த ஆர்ஆர்பி கிளர்க். அதனால் உங்களை ஆசை காமிச்சு நிறைய டைம் எடுக்க வைக்கும் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில். அதனால் வந்துட்டு ப்ராப்பராக அந்த டைமை செட் பண்ணிக்கோங்க. இப்போ 30 மினிட்ஸ்னால் அந்த 30 மினிட்ஸ் தான் ஆப்டிடியூடு, அதை தாண்டி நீங்கள் போகக்கூடாது சரிங்களா. இன்கேஸ் அதர் செக்ஷன்லலாம் நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அங்கே சேவ் பண்ணக்கூடிய டைமை வேணால் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 15 டேஸ் நீங்கள் போடக்கூடிய மோக் டெஸ்ட்டில் இந்த மாதிரி டைமை வந்துட்டு செட் பண்ணி நீங்கள் போடுங்க. இந்த டைம் செட் பண்ணாமல் நீங்கள் டெஸ்ட் போடுறது டோட்டல் வேஸ்ட். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங் வந்துட்டு நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க சரிங்களா. ரீசனிங் வந்துட்டு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பான் சரிங்களா. அதில் நிறைய மார்க் எடுத்திருப்பான், ஆனால் ஆப்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா கொட்ட விட்டுருவாங்க சரிங்களா. ஒரு 15-20 மார்க் தான் வர மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த டைம் செட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமை தாண்டி நீங்கள் அந்த செக்ஷனை யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா. லாஸ்ட்டாக ஏதாச்சும் டைம் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமை அந்த செக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த கொஷினுக்கு நீங்கள் அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது என்னால் முடிஞ்ச சில டிப்ஸ், என்னோடய ஒப்பீனியன் சரிங்களா. இதுதான் டைம் இப்படி தான் நீங்கள் செட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஸோ நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 2 டேஸ்க்கு செட் ஆச்சு அப்படின்னா இதே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிளாஸ் தான் பா சரிங்களா. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிளாஸ் வந்துட்டு நான் கவர் பண்ணலான்ட்டுருக்கேன். அட் சேம் டைம் ஆட்டிடியூட்லையும் டிஐ வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் இல்லாமல் இமேட்டி யூடியூப்ல தான் அப் டு மெயின்ஸ் வரைக்கும் யூடியூப்ல தான் வீடியோஸ். ஸோ எதர் டிஐ ஆர் அப்ளிகேஷன் சம்ஸ், ஒன்று கார்த்தி எடுப்பார், கார்த்தி அப்ளிகேஷன் சம்ஸ் எடுத்தாருன்னா நான் டிஏ எடுப்பேன், இல்லை அவர் டிஏ எடுத்தார்னா நான் அப்ளிகேஷன் சம்ஸ் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு டெய்லி வந்துட்டு எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிரும் யூடியூப்ல சரிங்களா. அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிளாஸும் நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ கொஞ்சம் கிளாஸஸ் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா காலேஜில் ஒர்க் பண்ணியிருந்தேன், காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்து சிஎஸ்சிடி தானே, ஸோ எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்ததுனால இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ண சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக போகாது சரிங்களா. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் எடுப்பேன். நான் எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரிங்களா. ஸோ கொஞ்சம் தியரிட்டிக்கலாக கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எம்சிக்யூவை நம்ம பார்ப்போம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு உண்டான சப்போர்ட் கொடுங்க சரிங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இந்த கிளாஸஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிளாஸஸ் வந்துட்டு தட் மீன்ஸ் லைவ் கிளாஸில் போகலாமா இல்லை ரெக்கார்டட் கிளாஸில் போகலாமா சரிங்களா. இது உங்களோட கமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் அப்படியே நீங்கள் கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் சொல்கிறதுக்காக இது பண்ணுது. அட் த சேம் டைம் இந்த 15 டேஸை ப்ராப்பர் ஸ்டடி பிளானோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கப்பா. எவ்ரிடே கண்டிப்பாக ஒரு மோக் டெஸ்ட் போடுங்க, அந்த மோக் டெஸ்ட்டை ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் மினிமம் ஒரு 8 மந்த்ஸ் ஆச்சும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ என்னென்னு சொல்கிறது, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 40 கொஸ்டின்ஸில் வந்துட்டு ஒரு 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டஃப்பாக கேட்குறதே பெரிய விஷயம் தான். ரிமைனிங் 30 கொஸ்டின்ஸ் ரொம்ப டெட் ஈஸியாக தான் இருக்கும். அதையும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அப்படியே லைக் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட்ஸ் அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு உண்டான ஆன்சர் நான் ரிப்ளை பண்ணுறேன். அட் த சேம் டைம் லைவில் போகலாமா இல்லை ரெக்கார்டில் போகலாமா அப்படின்றதையும் நீங்களும் அப்படியே கமெண்ட் பாக்ஸ்லையும் டைப் பண்ணிடுறேன் ஓகேங்களா. சரி ஓகேப்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கூட அந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ டைம் பர்மிஸ் நாளையிலேருந்தே கூட உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிளாஸ் உங்களுக்கு லைவ்ல வந்துடும் யூடியூப்ல ஓகேவா. சரி ஓகேப்பா, தேங்க்யூ. கூடிய சீக்கிரம் லைவ்ல நம்ம மீட் பண்ணலாம் ஓகே. தேங்க்யூ.